இந்த மாதிரி லாங்கா முடி இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ டேண்ட்ரஃப் எப்படி வராமல் மெயின்டைன் பண்ணணும்னா, தலைக்கு என்ன வைக்கிறீங்கன்னா வித்தின் ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர்ல குளிச்சிருங்க. நைட்டு ஃபுல்லாக தலைக்கு என்ன வைக்கிறீங்க ஹீட்டுக்காக அப்படின்னா, கலையிலேருந்து குளிச்சுட்டு வெளில போங்க. தலையில் என்ன வச்சுட்டு ஊர் சுற்றிங்கன்னா அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டுமே வந்து உங்களோட ஹேரில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ அந்த ஆயில் இருக்கனால. ஸோ இதை நீங்கள் வந்து ரெகுலர் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வெளியில் போனீங்கன்னா உங்கள் டேண்ட்ரஃப் வந்து டோட்டல் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் முடி எப்படி லாங்காக வளர்க்குதுன்றதை அடுத்த டிப்பில் நான் சொல்கிறேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும். சைன் ஆஃப் அவாய்ட் டேண்ட்ரஃப். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து டேண்ட்ரஃப் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கான்ஷியஸில் கரெக்டாக இருக்கணும். பாடி டெம்பரேச்சர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் இளநீர் குடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் 60 ருபீஸ் சாக்லேட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுங்க. அது இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஸ்ட்ராங்காக வளர்க்கறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்கள் ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்தாலே வந்து டென்சிட்டி அதிகம் வரும். டென்சிட்டி இருந்தாலே முடி நிறையா வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் டெய்லி ஒரு நாலு நாள் பாதாம் எடுத்து சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி ஃபாலோ பண்ண வேணாம். ஒரு நாள் பார்த்தா சாப்பிட்றீங்கன்னா இன்னொரு நாள் சாக்லேட், அடுத்த நாள் இளநீர், ஒரு ஃப்ரூட் ஜூஸ் இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். நல்ல இன்க்ரீடியன்ட் உள்ள ஃபுட்டு நீங்கள் எடுக்கும்போது ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க மோஸ்ட்லி. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கேஜ் இருக்காது. ஸோ ஒன்ஸ் பிரேக்கேஜ் இல்லைனாலே உங்களோட முடி டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதனாலே உங்கள் முடி ரொம்ப வளர்ந்துருக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் ஷாம்பு. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.